ஆதி டெய்லரிங் வீடியோஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து சுடிதார் பேண்ட் அளவெடுக்கிற முறை அண்ட் கட்டிங் பண்ண போறோம் நார்மல் பேண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி துணியை மடிச்சு போட்டுட்டு நீங்க சுருக்கம் இல்லாம நீட்டா பிரஸ் பண்ணி ரெடியா வைக்கணும் மடிப்பு வந்து எப்பவுமே வந்து உங்களை பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணி போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு கட்டிங்கில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நான் வந்து அந்த டவுட்ஸை என்னால் முடிகிற அளவுக்கு நான் கிளியர் பண்ணுறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் விட்டதுக்கப்புறம் பேண்ட்டோடைய லென்த் வந்து 31 இன்ச்சஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் ஆட் பண்ணிவிட்டு 32 இன்ச்சஸ் தான் நம்ம வைக்கிறோம் இங்கே ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி 32 இன்ச்சஸ்க்கு தென் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நான் சொன்னேன் சீட் ரவுண்ட் வைக்க வேண்டிய இடம் ஸோ சீட் ரவுண்டுக்கு வந்து நமக்கு கால் வந்து தைஸ் இருக்கிறதுனால வித் ஆஃப் த கிளாத் ஃப்ரீயாகவே நிறைய ப்ளீட்ஸ் வரணும் அப்படின்னு நினைப்பாங்க நிறைய லேடிஸு ஸோ அதுக்காக வேண்டி வித் ஆஃப் த கிளாத் வைக்கிறோம் ஸோ வித் ஆஃப் த கிளாத் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பேண்ட் துணியோட வித் வந்து 19 இன்ச்சு 38 இன்ச்சு மடிப்போடு பார்க்கும்போது விரிச்சோம்னா 38 இன்ச்சு கிடைக்கும் ஸோ நல்லாவே ப்ளீட்ஸ் வரும் ஸோ இதுதான் வந்து வித் ஆஃப் த கிளாத்து நம்ம அப்படியே கிளாத்தில் இருக்கிறத வச்சுட்டோம் ஸோ இங்கே வந்து ஃபோக் டெப்த் இந்த கால் ரெண்டும் சேர்ற இடம் ஃபோக் டெப்த்துன்னு பேர் 8.5 இன்ச் இங்கேருந்து வைக்கணும் ஸோ இங்கேருந்து 8.5 இன்ச் மார்க் பண்ணிட்டேன் ஸோ பாருங்கள் இப்போ லெக் லூஸ் அடுத்தது போகிறோம் லெக் லூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 7 இன்ச்சு பாட்டம்லேருந்து 7 இன்ச் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த இடத்துல வைக்கிறோம் ஸோ இங்கே வந்து இங்கே ஃபோக் டெப்த்தும் இந்த கால் லெக் லூஸும் நம்ம ஜாயின் பண்ணுவோம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு கோடு போட்டுறோம் ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு மேலே வந்து இதுவே நமக்கு லூஸாக தான் இருக்கும் ஸோ இனி ஒரு சீம் அலவன்ஸ் வந்து கொஞ்சம் நெருக்கமாகவே கொடுத்துக்கலாம் ஒரு 1/2 இன்ச் இருந்தாலே போதும் ஸோ சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டேன் ஸோ இது வந்து பேண்ட்டோடைய டிராஃப்ட்டு இந்த இடத்துல வந்து நம்ம பட்டி போட போகிறோம் பட்டிக்கு வந்து வித்து வந்து கம்மியாக தான் இருக்குது ஸோ நம்ம ஜாயிண்ட்டு போட்டு போடலாம் அந்த மெத்தடு நீங்கள் எப்படி ஜாயிண்ட் போடுறது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஸோ வந்து இந்த இடுக்கில் வந்து பட்டி போடணும் பட்டியோடைய வித்து வந்து நமக்கு 13 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் அளவில் ஸோ 13 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுறேன் 13+1 சேர்த்துக்கலாம் ஏன்னா ஜாயின் பண்ணும்போது 1 இன்ச் போயிடும் ஸோ 14 இன்ச் கிட்டே வச்சுருக்கேன் ஸோ இது வந்து 1 இன்ச்சஸ் மேலே விட்டுறேன் நாடாக்காக மடித்து அடிக்கணும் இந்த ஏரியாவை ஸோ 1 இன்ச் விட்டுட்டிங்கன்னா ரிமைனிங் பட்டியோடைய லென்த்து 7 இன்ச்சஸ் 7 இன்ச்சஸ் இங்கே வரைக்கும் வருது நமக்கு ஸோ டிராஃப்டில் பாருங்கள் இதில் இது லேப் ஆகிற மாதிரி வருது ஸோ இந்த ஏரியா தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம் இதோடய மெத்தட் வந்து ஸ்டிச்சிங்கில் வரும்போது நாம் எப்படி ஜாயிண்ட்டு போட போகிறோம் அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க இந்த டிராஃப்ட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிராஃப்டிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்டிச்சிங் மெத்தடை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்